ஏங்க சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சுப்பா வீட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கு ப்ளீஸ் உன் கண்ணல வரைய சூப்பர் மார்க்கெட் பட்டுச்சா இன்னைக்கு என்னலாம் பண்ண போறானோ அங்கே எலி மருந்து எலி மருந்து எலி மருந்து சரிங்க இப்போ இனிமேல சோன குளிக்கணும்ன்ற கவ எடுத்துக்கிறேன் இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து குளிக்க எடுத்துக்கிறேன் ஹேவா கிளைமேட் ஆமா ஏங்க சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சுப்பா வீட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கு ப்ளீஸ் உங்க கண்ணல வரைய சூப்பர் மார்க்கெட் பட்டுச்சா இன்னைக்கு என்னலாம் பண்ண போறானோ ஏப்பா என்னப்பா பண்றது இந்த மாசம் வரை நிறைய செலவு பண்ணிட்டோம் சரி எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டிங்னா என்கிட்ட கார்டு இருக்கான்னு பாருங்க உங்ககிட்ட கார்டுலாம் இல்ல ஈ மணி தான் அது இப்ப வந்துட்டு நோ மணி மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது ஏங்க இப்படி அங்க வெள்ள வரும்போது அப்படியே வருது ஆ இருக்கு இருக்கா எவ்வளவு இருக்கு என்கிட்ட ஆ என்னோமா என்னங்க சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேன் சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேன் அமௌண்ட் அதாவது கிட்டத்தட்ட கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு விவசாயிகள்ல இருந்து வியாபாரிகள் எல்லாம் இப்படி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி அமௌண்ட வந்து போட்டு இது பண்ணி வச்சிருக்கு எவ்வளவு இருக்கு இதுதே என்கிட்ட 800 இருக்கு அதுல 1100 இருக்கு சோ என்னன்னா 1100 எங்க சேஃப்டி மணி என்னோட சரி ஓகே இப்போ 1000 ரூபாய் இருக்கு இப்போ சின்னதா ஒரு கேம் வச்சுக்கலாம் என்னன்னா எனக்கு 500 உனக்கு 500 எனக்கு 20 உனக்கு 18 அப்படிங்கற மாதிரி காமெடி கோவம் வர மாதிரி காமெடி பண்ண கூடாது சோ என்ன கான்செப்ட்னா இப்போ எங்கள்ட்ட மொத்தம் 1000 ரூபாய் இருக்குது சோ 500 ரூபாய் வந்து என்கிட்ட இருக்கும் 500 ரூபாய் வந்து அவங்க கிட்ட இருக்கும் சோ போயிடு எவ்வளவு பொருட்கள் 500 ரூபாய்க்குள்ள வாங்க முடியும் அது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளவு இருக்குது மத்தபடி உனக்கு தேவையான பொருட்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்றதலாம் பார்க்கலாம் சோ இங்க நான் ரூல்ஸ் வந்து நான் சொல்லிறேன் இப்போ வந்து இந்த 500 ரூபாய்க்குள்ள தான் நம்ம செலவு பண்ணனும் அது வந்து ஒரு 510 வரைக்கும் போச்சுனா அக்செப்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு 450 இல்ல 430 அதுக்குள்ளே ஸ்டாப் பண்றனா அது வந்து அக்செப்டபிள் கிடையாது ஓகே ஓகே பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படினா 5 நிமிஷத்துக்குள்ள ஷாப் பண்ணனும் ஓகே 5 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு பொருட்கள் எடுக்கறோமோ அந்த மாதிரி எடுக்கறோம் சோ தனித்தனியா தான் கடைக்குள்ள போக போறோம் ஓகேவா அது 5 நிமிஷத்துக்குள்ள இந்த உனோட 500 ரூபாய் நீ ஃபர்ஸ்ட் போ டைம் வந்து நான் போன்ல வச்சிரறேன் போன்ல வச்சிட்டு நான் வெயிட் பண்றேன் நீ போய் 500 ரூபாய்க்கு ஷாப் பண்ணிட்டு வா சரி ஓகே Your time starts now. Good. ஐயோ என்ன? என்ன இருக்குது? Okay. I'll get one this. Okay. இது வந்து காலி ஆயிடுச்சு. Okay. நம்மளோட மசாலா ஸ்டஃப்க்கு வந்துட்டோம். சோ இப்போ வந்துட்டு நான் சாம்பார் பவுடர் வாங்க போறேன். தலைவருக்கு பிரியாணிக்கு யூஸ் ஆகும். இங்க நம்மளுடைய வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு ஓகே ஸோ ஆக்சுவலி யாஷிக்கு வந்துட்டு நான் எப்படி பண்ணுற ஓரியோ மில்க் ஷேக் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிச்ச தேவையே இருக்கிறதுன்னு தவிர்த்து பிடிச்சதும் எடுத்து போடுறேன் லெட்ஸ் சி அவங்களும் அது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் இதுதான் நம்ம எடுக்கிற டிட்டர்ஜென்ட்டு ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல ஸோ வந்து நான் நொறுக்கு தீனி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து எப்பயுமே வேஸ்ட் ஆகாது குச்சி சிப்ஸ் மை ஃபேவரெட் குச்சி சிப்ஸ் சரிங் அவ்வளோதான் ஸோ என்னுடைய இது வந்துட்டு முடிஞ்சிருச்சு லெட்ஸ் சீ ஆஷிக் என்ன எடுத்து போடுறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ 3, 2, 1 கோ அச்சோ எஸ் 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 பிரெட்டு ஏன்னா அதிகமாக சாப்பிட்றது தான் இது எவ்வளோது 33 ரூபாயா இது நல்லா இருக்கும் இதுவே 220 குழம்பு தூள் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டேன் ஆ மேகி பாக்கெட் வாங்கிக்குவோம் ஆ 60, 90 பிஸ்கெட்டு சூப்பர் 100, 90 ஐயோ இதோட கணக்கு வர 110 பன்னீர் பால் தேவை ஃப்ரெஷ் கிரீம் தேவையான ஒன்று கூட வாங்கலை நினைக்கிறேன் நான் சோப்பு ரெண்டு அள்ளி போடுவோம் பரவாயில்ல இது ஒன்று பெரிய பேஸ்டாக போட்டுருவோம் ஆ அது ஓகே ஐயோ எலி மருந்து எலி மருந்து எலி மருந்து வேணாம் பிசாசு டன் சூப்பர் எஸ் சரி இப்போ பில்லு போடும்போது தான் இருக்குது விஷயம் எப்பா பதட்டமாக தான் ஏன் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறது நீ வா சீக்கிரம் ஆ
எடுத்துட்டு வரேன். லிட்டரலி நிறைய மைண்ட்ல இருந்துச்சு. டைம் ஸ்டார்ட் பண்ணேனே எனக்கு ஒண்ணு எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஓகே என்னன்னா எடு. ஐயோ வீட்டுக்கு தேவையான நிறைய வாங்கியிருக்கே, இது எல்லாம் எனக்கு தேவையானதுல வாங்கியிருக்கேன் நான். நீ இனிமே தனியா ஈர துணியோட பார்த்தா தான் உனக்கு அறிவு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி. சரி நம்ம சாருக்கு வீக்லி ஒன்ஸ் பிரியாணி மஸ்ட். ஐயோ அப்புறமேட்டு இது வந்துட்டு வாஷிங் லிக்விட். இது ஊத்தி தான் குளிக்க வைப்பாங்க. அப்புறம் என்ன ரோடு துணி துவைக்கிறது. அப்புறம் இது வந்துட்டு ஆட்டா. ஆட்டாவா? இது ஆட்டா. ஐயோ சரி அதுக்கு அப்புறம் எனக்கு வேற என்ன வாங்குறதுன்னு தெரியல. சோ நான் உங்களுக்கு புடிச்ச நொறுக்கு தீனி வாங்குனேன். அகைன் கம்ஃபர்ட் ஒண்ணு அண்ட் தென் பேஸ்ட். வீட்ல ஐயோ நானும் பேஸ்ட் வாங்கி இருக்கேன். ஏ அப்படியா? பரவாயில்ல, அது வீட்ல காலின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி குட். உங்களுக்கு மில்க் ஷேக் பண்ணி குடுக்கிறதுக்கு ஓரியோ பிஸ்கட். ஓகே அதுக்கு அப்புறம் எனக்கு சாம்பார் பொடி காலி ஆயிடுச்சு. அதனால இது ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்குது. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு பில் ஆகும் பாவோம். இது எவ்வளவு பில் போடுங்க? 10th மார்க் பாக்கிறதுக்கு எப்படி வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி நின்றுட்டு. அம்மா எவ்வளோக்கா? அக்கா சொல்ல மாட்டாங்க. எவ்வளோச்சு? 544 தானா? சுச்சு சரி இருக்கு 544 இதை எடுத்து. ஆனால் நீ கொஞ்சம் இப்போதைக்கு லூசராக தான் இருக்க. எந்த வச்சு தான் முடிந்து முடிவு பண்ணோம். சரி பாப்போம். அது 510 லிமிட். எனக்கு ஒரு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே இப்போதைக்கு நீ லூசராக இருக்க. அக்கா இருந்தாங்க. நான் என்ன எடுத்துருக்கேன்? லேஸ் எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதுலனா குடும்பமே நடத்த முடியாது. ஓகே உங்களுக்கு முக்கியமான விஷயம். அதுக்கு அப்புறம் இங்க ரெண்டு மூணு இது எடுத்துக்கேன். என்னங்க வேற சாப்பிடுற இடமா தான் இருக்கு. சீஸ் எடுத்துக்கேன் உனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் பேஸ்ட் எடுத்துக்கேன். ஓகே அப்புறம் பிரெட் எடுத்துக்கேன். ஏன்னா இதுல தான் இங்க வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. ஓகே பிரெட். அப்புறம் பன்னீர் எடுத்திருக்கேன். பாருங்க நான் தான் ஒரு குடும்ப இஸ்திரியா எடுத்திருக்கேன் எல்லாத்தையும். அப்புறம் பாருங்க பேச்சுலரின் தேசிய உணவான மேகி எடுத்திருக்கேன். அது பேச்சுலரின் தேசிய உணவு உங்களுக்கு எதுக்கு? அதுவும் ஒரு பழக்க தோசை எடுத்துட்டேன். அப்புறம் ஜிம் ஜாம் உனக்கு பிடிக்குமே எடுத்திருக்கேன். சொன்னா எனக்கு பிடிக்கும்னு எடுத்துக்கிட்டேன். சொல்லுங்க. அப்புறம் ஓரியோ எனக்கு பிடிக்கும்னு எடுத்துக்கிட்டேன். கிடையாது. கொஞ்சம் ஏத்தி சொல்லுங்க. அவங்க நேர்மையான ஆளு. நேர்மையா தான் சொல்லுவாங்க. 540 தாண்டிருச்சா? இப்படி இப்படின்னு மட்டும் இருங்க. அது போதும் எனக்கு. இருங்க. ஐயோ இதுல தெரிஞ்சிருக்கும். எவ்வளவுன்னு தெரியலையே. எவ்வளோக்கா? 700. 700 ரூபாயா? 700 அக்கா கரெக்டா போறீங்களா? ஏ 40 ரூபாய் ஜாஸ்தி. இப்போ வரைக்கும் நீ தான் லூசரா இருக்க. இனிமேல் நீங்க தான் லூசர். சொல்ல 510 வரைக்கும். அப்ப ரெண்டு பேருமே லூசர் தான். இது கிடையாது. 510 லிமிட்டு. 540ங்க. 700 எங்க? அது மிஷின்ல ஏதோ தப்பு. ஓகே வெல்கம். யூ ஆர் தி வின்னர். எஸ் எஸ். ஓகே டன். சரி ஆமா வின்னர். சரி ஜெயிச்சவங்களுக்கு என்னது? அதான் இதுல தேவையான பொருட்களை பில் போட்டு வீட்டுக்கு நானே வாங்கி தரேன். வாங்க. ஓகே காய்ஸ் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து நீங்களும் கிராசரியெலாம் இப்படி போயிட்டு ஒரு சேலஞ்சோட பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. லிட்ரலி நான் ஜெயிச்ச தாத்தோட எனக்கு செம ஃபன்னாக இருந்துச்சு. எஸ் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ இனிமேல் வந்துட்டு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்கோட போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். யா தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன பண்ணும் மறக்காம சோனு அண்ட் ஆஷிக் ஆஷிக்கன் சோனு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறமும் சோனு அண்ட் ஆஷிக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சோனு அண்ட் ஆஷிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.